ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக்கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாழ்க வளமுடன். இது வந்து நம்முடைய திருமந்திரத்தில் முதல் பாடலாக விநாயகர் காப்பு அப்படின்ட்டு சில புத்தகங்களில் இதை வந்து திருமூலர் அருளிய விநாயகர் காப்புன்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வந்து கடவுள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு பாயிரத்திலே நிறைய பாடல்கள் வரும். ஸோ நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பாடலை மிக ஆழமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இரண்டு வகைகளில் இந்த பாடலை வந்து நம்ம பார்க்க முடியும். நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு மிக அருமையாக விளங்கும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. இது பாருங்க, நம்முடைய ஞான மார்க்கத்தில் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் எனும் ஐந்து கரங்களை உடைய இறைவா ஆச்சுங்களா. இப்போது எல்லாம் உள்ள இறைவன் வந்து ஐந்து கரத்தினை உடையவராக இருக்கிறார். ஐந்து கரம் என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் எனும் ஐந்து கரங்களை கொண்ட இறைவா யானை முகம் ஆச்சுங்களா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. அதாவது யானை முகம், அப்புறம் தந்தம் வந்து இளம்பிறை போல தந்தம். இப்போ இப்படி நிலாவில் பிறை வரும் இல்லைங்களா, அது போல தந்தம்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸாக்டாக ஞான மார்க்கத்தில் நம்ம பொருத்தி பார்க்கணும்னா, எல்லா உயிர்களிலும் இருக்கும் முதல் துவக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உண்மையிலேயே இந்த சுற்றுப்புற உலகத்தை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலுடைய அதிகபட்ச ஞானமுடைய உயிர் அப்படிங்கிறது அஞ்சறிவில் இருந்து தான். புழு பூச்சிகளை விட ஐந்தறிவு மிருகங்கள் மற்றும் மனிதர்களை தான் அந்த உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா. அந்த உயிரணுக்கள் தோன்றும் பாலூட்டி வகை உயிரினங்கள் அனைத்திலுமே விந்து சக்தியை பெரும்பாலும் மனிதன் உட்பட எடுத்து பார்த்தா யானை முகத்தோடு இருக்கும். அந்த பயோஸ்கோப்பில் பார்த்தா யானை முகத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் இளம்பிறை போல வால் நீட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் விநாயகர் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தந்தம் தான் இருக்கும், இன்னொரு தந்தத்தை உடைச்சிருப்பான் ஆச்சுங்களா. யானை முகத்தோட ரெண்டு தந்தமாட்டும் இல்லை, விநாயகருக்கு ஒத்த தந்தம் தான், ஒத்த தந்தம் தான். அப்போ அது இளம்பறை போல தந்தம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகு பாருங்க. இறைவன் வந்து அந்த உயிராக இருக்கின்றான் அப்படிங்கிறத பஞ்சபூதங்களாக விரிந்து எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு துவக்கமாகிய அந்த உயிர் அணுவாக எப்படி சொல்றாருன்னா, யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. இது சயின்ஸ், பியூர் சயின்ஸ். திருமந்திரம்ங்கிறது வந்து இதுவரை அறிந்த அறிவியல், இதற்கு இதுவரை அறியாத அறிவியலும் இதில் இருக்க பொக்கிஷங்களாக இருக்கு. நாம் வரி வரியாக படிச்சுட்டு வருவோம். அடுத்தது நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இறைவா, பஞ்சபூதங்களாக உருவாகி வந்த இறைவா, இதுபோல யானை முகமாகவும் அடுத்தது இந்தின் இளம்பிறை போல ஏற்றியனாகவும் தோன்றி வந்த இறைவா, அப்புறம் நீ ஆச்சுங்களா நந்தி மகனாகவும் தோன்றி நீ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இறைவன் வந்து இறைவனே தான் அடுத்தடுத்த அடுத்தடுத்த உயிர்களாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இறைவனே தானாக தான் பஞ்சபூதங்களாக எழுச்சி பெற்று வந்து அடுத்தது வந்து உயிர் அணுக்களாக வந்ததோடு இல்லாமல் அந்த உயிர் அணு நந்தி மூலமாக பல பல உயிர்களாக தோன்றி கொண்டே இருக்கு. நந்திங்கிறது யாரு, நம்ம தான். பதி நம்ம, பசு இறைவன், பாசங்கிறது நம்ம வச்சுக்கிறோம். பதி பசு சாரி பதி அப்படிங்கிறது இறைவன், பசுங்கிறது நம்ம, பாசங்கிறது நம்ம வச்சிருக்கிற பற்றுக்கள். அப்போ இந்த பசுவாக இருக்கக்கூடிய நந்திக்கு தான் உயிர்கள், இந்த கர்மாஸ் அப்படிங்கிற ஒரு சுழல்ல உயிர்கள் தோன்றிட்டே இருக்கு. அப்போ எல்லாம் உள்ள இறைவனே வந்து
இப்போ நம்மை தூய்மைப்படுத்தி அனுபவித்து கழிப்பதற்காக அடுத்தடுத்த உயிர்களாக பிறந்துட்டே இருக்கான் அப்படிங்கிறதான் நந்தி மகன் தன் இறைவனையே, இறைவனுமே நந்தியாக இருக்கும், பசுவாக இருக்கும், நமக்கு மகனாக மகன்களாகவும் தோன்றி கொண்டே இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த உயிரணுக்களை குறித்து சொல்லும்போது இவ்வளோ அழகா நந்தி மகன் தன்னை ஞான குழந்தனை அந்த உயிர் ஆச்சுங்களா நம்முடைய கீழ்நிலையில் ஆற்றல் விரயமாக போய் கொண்டிருக்கும் போது என்னவாயிரும்னா ஆற்றல் விரயமாக மாறி அந்த நந்திக்கு நந்தியாகிய நமக்கு ஆற்றல் விரயமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதுவே அந்த ஆற்றல் விரயமாகாது நமக்குள்ளாகவே நாம் காத்து கொண்டிருக்கும் போது அது ஒவ்வொரு சக்கரங்களாக இயல்பாக மேல்நிலையில் வந்து அறிவாக ஞானமாக ஞான கொழுந்தாக ஆச்சுங்களா மேலை துவாரங்களில் வந்து சேரும்போது ஞான கொழுந்தாகவும் இருக்கின்ற இறைவா அடுத்தது உன்னை என்னுடைய சிந்தனையில் என்னுடைய மனதில் புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே உன்னை வந்து எல்லாம் உள்ள இறைவா உன்னை நான் எனக்குள்ளாக வச்சு நான் உன்னை போற்றுகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் திரும்ப படிக்கிற பாருங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது நம்ம ஞான மார்க்கத்தில் இப்படி பார்க்கலாம். இதுவே பக்தி மார்க்கத்தில் அப்படின்னா விநாயகர் தான், நான்கு கைகளுடையது தும்பிக்கை உடைய விநாயகர். அடுத்தது வந்து விநாயகரை பற்றி புகழ்ந்து அவர் நந்தினா சிவன் தான் நந்தி, நந்தியினுடைய மகனாக விநாயகர் இருக்காரு. அப்புறம் அது அவரை வந்து நம்ம புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் இது இயல்பாக புரிஞ்சுது. ஞான மார்க்கத்தில் தி பியூர் சயின்ஸாக திருமந்திரத்தில் விநாயகர் காப்பு அப்படிங்கிற முதல் அடி முதல் ஸ்டெப் இந்த மாதிரி வருது. வாழ்க வளமுடன்.